கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 30 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த சீரியலில் புதுசாக மாயா அப்படிங்கிறவங்களை என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம மாயா யாருன்னா சிதம்பரத்தோட ஒய்ஃப் தான் மாயா. மாயா ஆல்ரெடி நட்சத்திரோட தங்கச்சியாக இருந்திருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா நேராக மாயா கிட்டே வந்து கேட்குறாங்க, நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, எப்படி வந்து சிதம்பரத்தை கல்யாணம் பண்ண அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, உங்களுக்கு நட்சத்திரம் தெரியுமில்ல, நட்சத்திரோட தங்கச்சி தான் நான். நட்சத்திரா இப்போ ஜெயிலில் இருக்கான்னா அதுக்கு காரணமே இந்த கார்த்தி தான். இந்த கார்த்தியை பழி வாங்குறதுக்காக தான் நான் இந்த சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணேன். சிதம்பரத்துக்கிட்ட பணம் பழமும் ஆழ்துமுறும் இருக்குது, ஸோ இதை வச்சு தான் நான் கார்த்தியை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் கார்த்தி வீட்டில் இருக்கேன், உனக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ நீ சொல், நான் கண்டிப்பாக கார்த்தியை பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் உனக்கு உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்வர்யா நேராக வீட்டுக்கு வராங்க. மறுநாள் காலை நம்ம மாயா நேராக கார்த்தியை பார்க்குறதுக்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. ராஜா போயிட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, உன்னைய ஒரு லேடி பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாங்க. அப்போ மாயா நேராக கார்த்தியை பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சேரில் உட்காடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, யார் மேடம் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, சரி உனக்கு சிதம்பரம் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், சிதம்பரத்துக்கு ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இப்போ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, உனக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லவா, உனக்கு நட்சத்திரம் தெரியுமில, ரீசெண்டாக கூட நட்சத்திரம் ஜெயிலுக்கு அனுப்புனியே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தெரியும், அதுக்கு என்ன அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அந்த நட்சத்திரோட தங்கச்சி தான் நான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நான் நட்சத்திராவுக்காக பழி வாங்க வந்திருக்கேன், நட்சத்திரா ஜெயிலில் இருக்கானா அதுக்கு காரணமே நீ தான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, கண்டிப்பாக வந்துட்டு உன் அக்கா ஜெயிலில் இருக்கான்னா அதுக்கு அவள் பண்ண தப்பு தான் காரணம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அவள் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாலே தவிர்த்து உன் சொத்துக்கு ஆசைப்படலை, ஆனால் நீ அவளை ஏமாத்திட்டியல்ல, உன் மேலே தான் தப்பு அப்படின்னு மாயா கார்த்திக்கே சவால் விடுறாங்க.